பகுதியில் கிறிஸ்மஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாலை பகுதியில் பகுதி செயலாளர் ஜெனி அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அவர்களின் தலைமையில் சாந்தி நகர் குருவானவர் சாமுவேல் பிரதாப் அவர்களின் முன்னிலையில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் மகபூப் ஜான், அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட், அண்ணா தொழிற்சங்க பொருளாளர் வேல்பாண்டியன், மின்சார பிரிவு செயலாளர் கருப்பசாமி, அம்மா பேரவை துணைத் தலைவர் வி பி பாண்டி, மேலப்பாளையம் அம்மா பேரவை செயலாளர் ஆபல் மற்றும் வட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா, ஓபிஎஸ் அவருடைய நல்லாட்சி நடைபெறுகின்ற திருநெல்வேலி மாவட்ட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திருநெல்வேலி மாவட்ட கழகம், பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியுடைய ஆரம்ப ஜபத்தை சாந்திநகர் சேகரகுரு எங்களுடைய அன்பிற்கினி ஐயா திரு சாமுவேல் பிரகாஷ் ஐயா அவர்கள் ஜெபித்து, நிறைந்த கடவுளே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, சந்தோஷமாக இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தின் வெளிப்பாடாக நன்றியோடு எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து உமது வல்ல செயல்களை நினைவு கூறவும் உமை துதித்து பாடவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கின்ற எங்கள் எல்லாருக்கும் இந்த கூடுகை பேராசீர்வாதமாய் அமையும்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம், இரக்கம் நிறைந்த கடவுளே. ஒரு கிறிஸ்மஸ் டைம் அங்கே பஞ்சாபி வீட்லேயும் ஸ்டார் தொங்கும், சிலுவை இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இங்கிலாண்டில் நிறைய ஏத்திஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் உண்டு இங்கிலாண்டில். அவங்க வீட்லேயும் ஸ்டார் இருக்கும், சிலுவை இருக்கும். இந்த சிலுவையும் ஸ்டார் என்று சொல்வதும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு, தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். நான் ஒரு என்னுடைய மகள் ஒரு பஞ்சாபி வீட்டில் தான் குடியிருக்கா, படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்காக ஸ்டார் போட்டிருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சாபி, அவங்களுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, எல்லோரும் போட்டிருக்காங்க, நாங்களும் போட்டிருக்கோம், இதில் போட்டிருக்கல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இதனுடைய நோக்கம் ஒரு புதிய நம்பிக்கையை இறைவன் எங்களுக்கு தருவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்வு, உங்களுடைய அரசியல் வாழ்வு, நீங்கள் செய்கின்ற சேவைகள் எல்லாம் இறைவன் ஒரு பெரிய வெற்றியின் வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். மாண்புமிகு அம்மா மற்றும் தமிழகத்துடைய அசைக்க முடியாத நிரந்தர முதலமைச்சர், இரண்டு நாட்களுக்கு முன்பாக 2 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரங்களை மக்கள் வெள்ளத்திலே கடலென நீந்து சென்று இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மக்களுடைய அன்பையும் திருநெல்வேலி மக்களுடைய பேரன்பையும் பெற்றிருக்கிற தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருடைய நல்லாட்சியுடனும், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய நல்லாட்சியுடன் நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பாலை பகுதி கழகத்தின், பாலை வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய பேராற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு அண்ணன் தச்சையன் கணேசராஜா அவர்களை நம்பாமல் கெட்டுப்போனவர்கள் தான் அநேகம். அவர்களை நம்பி கெட்டுப்போனதாக
மற்றும் என் அன்பு தம்பிகள் ஒவ்வொருவரையும் அன்பு உடன்பிறப்பு புரட்சித்தலுடைய உண்மை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். நன்றி. எல்லோரையும் இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் இப்படிப்பட்ட அதிமுக கூட்டத்தில் பேசுவது எனக்கு இது இரண்டாவது முறை. 13 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முறை நான் பேசியிருக்கின்றேன். கொடுத்து இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றார். நல்ல நண்பர்களையும் நல்ல பொறுப்பாளர்களையும் இறைவன் அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இறைவன் எல்லா விதமான ஆசியும் அவர்களுக்கு வழங்குவாராக. இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே இங்கே வருகிறது எனது அன்பு தம்பி ஆலைப்பகுதி செயலாளர் ஜெனி அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற குருமார்கள் அவர்களுக்கும் மற்றும் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மாமா மாபுஜான் அவர்களுக்கும் மாபெரியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஜெயலலிதா அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் படப்பை சுந்தரம் அவர்களுக்கும் சாமி சடகோபன் சாமி அவர்களுக்கும் இபி சின்ன கருப்பசாமி அவர்களுக்கும் டொமினிக் அண்ணன் அவர்களுக்கும் அன்பு தம்பி முத்துச்சரவணன் அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் வேல்பாண்டி அவர்களுக்கும் லட்சுமணன் அவர்களுக்கும் திவ்யா முப்படாதி மற்றும் வருகை தந்திருக்கின்ற சின்னப்பாண்டி செப்பாண்டி முத்து அண்ணன் அவர்கள் நம்முடைய பெருமாள் மற்றும் மாரியம்மாள் பரமசோம் நம்முடைய பாசறை பரமசோம் மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்ம கட்சியினுடைய வட்டக்கழக செயலாளர்கள் கட்சியினுடைய வட்ட நிர்வாகிகள் பிபி பாண்டி சிவில் சப்ளை கிறிஸ்மஸ் தாத்தா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பில் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுபுரான் சொன்னார். ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டு அப்படின்னு இயேசுபெருமான் சொன்னார்கள். இப்போ நம்ம குருமார் சொல்லும்போது ஏழைக்கு இறங்குபவன் இறைவனுக்கு செய்யும் தொண்டு, ஏழைக்கு உதவி செஞ்சால் அது இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று சொன்னார். அது இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னது. நாட்டில் வந்து உலகத்தில் வந்து அமைதியை போதித்தவர் இயேசுபிரான் அவர்கள். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் இல்லாமையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை செய்து காட்டியார்கள். அதே மாதிரி கல்லாமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். எது ஒரு மனிதனுக்கு அடிப்படை, ஒரு மனிதனுக்கு என்ன அடிப்படை? கல்வி அடிப்படை. அந்த கல்வியை இலவசமாக விலையில்லாமல் தந்து அவர்களை படிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தியவர் அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அந்த அம்மாவுடைய அரசை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசுபிரான் சொன்னது வந்து ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் அவருடைய போதனைகள் நிறைய இருந்தது. அதன்படி தான் இந்த அரசும் இல்லாதவர்களுக்கு தான் நிறைய சலுகைகளை செய்து இந்த நாட்டை வந்து வளமான பாதைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. செருசேலம் புனித யாத்திரை செல்வதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 25,000 கொடுத்தாங்க ஒரு நபருக்கு. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 37,000 ரூபா செருசேலம் செல்வதற்கு அதை அந்த தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னகிட்டு இங்கே வந்தாங்க, கன்னியாகுமரி போனாங்க நம்முடைய முதல்வர். போகும்போது நாமெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம் நம்முடைய கேடிஸ் நகரில். நம்ம எல்லோரும் இணைந்து
அங்கே போய் அருமனையில் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக ஒரு நல்ல உரையாற்றி வந்துருந்தார்கள். அதே போல் கடந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் மூன்று தினங்களுக்கு முன்னால் சென்னையில் 20ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழா அண்ணாதிமுக சார்பாக ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போ ட்ரேடு சென்டரில் மிக விமரிசையாக கொண்டாடியிருக்காங்க கிறிஸ்மஸ் விழாவை. வேறு எந்த இதுவும் அப்படி வேறு எந்த இயக்கங்களும் அதே மாதிரி செய்வதில்லை. எப்பவும் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும்னு சொல்லி ஆனால் 1100 படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நாட்டினுடைய நலனுக்காக அதாவது நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக கொள்ளைக்காரங்கப்பலில் கொள்ளையடிப்பாங்க அது கதை. அப்போ வந்து அந்த பொருள்களெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த பொருளெல்லாம் தங்கப்பவனாக உருக்கி நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கு கொடுத்து விடும்பார். நம்ம கொள்ளையடித்த பணமே இவ்வளோ இருக்க இதை பூரா கொடுத்துட்டா நம்மளுடைய தேவைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பான் கூட இருக்கவேன். நம்முடைய தேவையே பிறருடைய நன்மை தான் சொல்வார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நம்மளை பிறருடைய நன்மைக்காக தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் தேம்பாவணி எழுதின வீரமாமுனிவர் அவர்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் நினைவு மண்டபம் வந்து அரசனுடைய திட்டத்தில் வந்து அது கட்டப்பட்டு இருக்கிறது கட்ட போகிறாங்க. அதனால் அதாவது எந்த ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்பட்டவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் மக்களுக்காக பணியாற்றியவர்களுக்கு இந்த அரசு கௌரவப்படுத்தி வருகிறது அங்கீகாரம் கொடுத்து வருகிறது என்று சொல்லி அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி கூடி ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாத நாட்களாக எங்களுக்கு மாற்றித்தார். உம்முடைய பிறப்பு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். அந்த சமூக சேவையை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் பொறுவையில் எங்களுக்கு ஞானத்தை தாரும், நோயில்லா வாழ்வை தாரும், பாதுகாப்பை தாரும். என்னால் உம்முடைய இறக்கம் நிறைவாக இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய மாவட்ட செயலாளருக்காக நாங்கள் வேண்டுதல் புரிகிறோம். அவருடைய குடும்பங்களை கிருபையாய் கண்ணோக்கும் நீர் ஆசீர்வதியும் அவருடைய எதிர்கால வாழ்வு நட்சத்திரமையை பிரகாசிக்க நீர் அருள் தாரும். நாங்கள் எல்லோரும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பேராசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். இந்த அன்பின் விருந்திலே கலந்திருக்கின்ற எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பேர் பெறாக ஆசீர்வதியும் துதிகண மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே ஆமென்.